தூத்துக்குடி திரையரங்கில் அமைச்சர் கீதா ஜீவன் பெயரை பயன்படுத்தி மாமன்னன் திரைப்படம் பார்க்க ஓசி டிக்கெட் கேட்டு உடன்பிறப்புகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஓசி டிக்கெட் கூல்ட்ரிங்க்ஸ் கேட்டதை தட்டி கேட்ட போலீஸ் அதிகாரியையும் உடன்பிறப்புகள் தரக்குறைவாக பேசிய சம்பவம் பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் அமைச்சர் உதயநிதி நடிப்பில் உருவான மாமன்னன் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. அமைச்சர் உதயநிதி படம் என்பதால் மாமன்னன் திரைப்படத்தை பார்த்து அவரது குட்புக்கில் இடம்பெறுவதற்காக அமைச்சர்கள் சிலர் பல்வேறு நாடகங்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் மாமன்னன் திரைப்படத்தை பார்த்து அமைச்சர் உதயநிதியை காக்கா பிடிக்க தூத்துக்குடி திமுக புள்ளிகளுடன் தயாரானார் அமைச்சர் கீதா ஜீவன். கீதா ஜீவனுக்கும் அவரது தம்பி ஜெகன் பெரியசாமிக்கும் இடையே உரசல் அதிகமானதால் தம்பி தியேட்டரை புறக்கணித்த அமைச்சர் கீதா ஜீவன் அங்குள்ள பாலகிருஷ்ணா திரையரங்கில் மாலை 6:30 காட்சியினை பார்த்து வீட்டிற்கு நடையை கட்டினார். அடுத்த காட்சியான இரவு 10:15 காட்சியை பார்க்க மீண்டும் தியேட்டருக்கு வந்த திமுக நிர்வாகிகள் சிலர் அமைச்சர் கீதா ஜீவன் பெயரை சொல்லி தியேட்டருக்குள் நுழைந்திருக்கின்றனர். படம் பார்க்க வந்த திமுக புள்ளிகள் பலரும் மது போதையில் இருந்த நிலையில் சிலருக்கு மட்டுமே டிக்கெட் எடுத்துவிட்டு அதிகம் பேர் திம்மு திம்முவன தியேட்டருக்குள் புகுந்தனர். ஒரு சிலர் ஸ்நாக்ஸ் விற்கும் கடைக்கு சென்று ஓசி ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் கேட்டு அலப்பறை செய்தனர். ஒரு கட்டத்தில் ஊழியர்களை திமுக புள்ளிகள் மிரட்ட உரிமையாளருக்கு ஊழியர்கள் தகவல் கொடுத்தனர். உரிமையாளர் போலீசில் புகார் அளிக்க உடனடியாக அங்கு வந்த போலீசார் ரகளையில் ஈடுபட்ட திமுகவினரை சத்தம் போட்டனர். ஆனால் மது போதையில் இருந்த திமுகவினரோ போலீசாரிடம் வாக்குவாதம் செய்ததுடன் தரக்குறைவான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தனர். குறிப்பாக கூல்ட்ரிங்க்ஸை ஓசியில் கேட்டது நியாயம் என்பது போல் பேசிய திமுக பவுன்சர் பாய் ஒருவர் காவல்துறை அதிகாரியை பார்த்து தியேட்டர் ஓனருக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட்டிற்கு வருகிறீர்கள் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். போலீசில் புகார் அளித்த தியேட்டர் உரிமையாளருக்கும் மதுபோதை திமுக புள்ளிகள் மிரட்டல் விடுத்தனர். மாமன்னன் படம் பார்க்க வந்த ரசிகர்கள் திமுகவினரின் ரகளையால் படத்தை பார்க்காமலேயே பாதியில் திரும்பி சென்றனர்.